हाय फ्रेंड्स वेलकम टू शाल्स किचन इनकी नम्बर वो किचन पाकपर अब रोम स्पेल बर्मी डिश् अतो एपी से पाकपर सो ना वो नार्मल नम्बर वजबल सेवलिया अंत नूडल अकेट वो पत् रूपान विपा इं नालु पे सापा नहीं रेके नूडल वांगे वेग वो इंपेटा ना वरेंट वो नूडल वो वे ना वो सुनपुट ना वेग वो कुछ और अर स्पून कलर पउडर पे ना वेगटो நமக்கு வந்து அத்துக்கு தேவையான பொருள் பார்த்திருக்கலாம் தட்டை அதாவது பேஜோ புளி தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அப்புறம் பாத்தீங்கன்னா பூண்டு ஒரு 10 பல்ல பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயம் கோஸு பாதி எலுமிச்சம்பழம் பொட்டுக்கடலை போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தண்ட சூப்பும் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து எக் அத்தோ பண்ணா நீங்க எக் போட்டுக்கலாம் நார்மலா வேணும் நார்மலா சாப்பிடலாம் நான் வந்து எக் அத்தோவும் காட்டுறேன் நார்மல் அத்தோவும் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் நல்லா எண்ணெய் விட்டு அதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச ஒரு 2 வெங்காயம் நான் இன்றைக்கி வந்து நான் 3 வெங்காயம் ஆட் பண்ணலாம் ஸ்லைஸ் பண்ணி 3 வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா 4 வெங்காயம் மொத்தமாக கட் பண்ணியிருக்கேன் 1 வெங்காயம் வந்து அத்தை கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 வெங்காயம் இப்போ பாருங்கள் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இப்போ இதை ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அத்தை வந்து சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம் இதை பாருங்கள் இதை எடுத்துட்டு இதை வந்து நான் ஒரு ஃபில்டர் மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் இதை பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் இதை நம்ம அத்தோ இப்போ நம்ம அத்தோ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஒரு பாதி வெங்காயம் ஒரு 2 கை வந்து கோஸ் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன் அது பார்த்திங்கன்னா பொறிச்சு வச்ச அந்த பூண்டு அப்புறம் பொறிச்சு வச்ச வெங்காயம் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு காஞ்ச மிளகாய் தோல் அதையும் போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை போட்டு நல்லா நம்ம வந்து பொறிச்ச எண்ணெயை வந்து நம்ம கடைசியாக ஊற்றணும் அது நல்லா பிசைஞ்சிக்கோங்க நார்மலாக கையில் தான் பேசி தான் கொடுப்பாங்க ஸோ அதனால் நான் அதையே நான் பண்ணுறேன் பொட்டுக்கடலை போட்டு பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அத்தோ வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இந்த வாழைத்தண்டு சூப்பு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த தட்டை ரெசிபி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க வாழைத்தண்டோட சூப்போட ரெசிபி கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ நான் அரை லெமனை வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பிழிஞ்சு விட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போது நம்மளுடைய எல்லாம் மற்ற எல்லாமே போட்டுக்கலாம் அத்தோ அந்த பீஜோ இருக்குது பார்த்திங்களா அதாவது தட்டை அதையும் நல்லா உடச்சி போட்டுக்கோங்க போட்டு இப்போ அத்தோவும் அந்த நூடுல்ஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட புளி தண்ணியும் உப்பு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் புளி தண்ணி எக்கமே நான் ஆட் பண்ணிக்க கொஞ்சோண்டு அப்புறம் உப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன் உப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீதி இருக்கிற அந்த கோசியும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதான் வந்து நார்மல் அத்தோ இது வந்து நார்மல் செய்கிற அத்தோ உங்களுக்கு வந்து இதில் சிக்கன் செய்யலாம் இதிலே வந்து எக்கு செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இது நார்மல் அத்தோ நான் உங்களுக்கு எக் அத்தோ பண்ணி காட்டுறேன் ஸோ 2 முட்டையை நல்லா நெசுக்கி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த 2 முட்டையை நெசுக்கி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து எக் அத்தோ எக் அத்தோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் அத்தோ இருக்குது அதுக்கப்புறம் கடம்பா அத்தோ இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல சரி எனக்கு தெரிஞ்சது இந்த எக் அத்தோ இது ரெண்டு தான் நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ எக் அத்தோ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் அத்தோ ஆட் பண்ணிக்கிறேன் அத்தோ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வாழைத்தண்டு சூப் எடுத்து மேலே அப்படியே ஊற்றி சாப்பிட வேண்டியதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வாழைத்தண்டு சூப் எடுத்து மேலே அப்படியே ஊற்றி நல்லா சுட சுட இருக்கணும் வாழைத்தண்டு சூப்பு அது மேலே அப்படியே ஊற்றி எடுத்து சாப்பிட வேண்டிதான் நம்மளுடைய செம்ம டேஸ்ட்டான அத்தோ வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்